பிக் பாஸ் சீசன் 7 கிட்டத்தட்ட இந்த சீசன் தொடங்கி ஒரு கிழமை முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு கிழமையில யாரெல்லாம் மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்திருக்கிறாங்க, யாரெல்லாம் மக்களால கழுவி ஊத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதலாவது இடத்தை பிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசித்ரா. அது கூட நீ அவங்ககிட்ட சொல்ல காசிப் பண்ணது கேட்டா. விசித்ராவை பொறுத்த வரைக்கும் குக் வித் கோமாளில அவங்க அவங்களாவே இருந்தாங்க. கொஞ்சம் சுருள் முடி, கேர்ள்ஸ் கிட்டே போவாரு. ரொம்பவே இயல்பா அந்த செட்டல இருந்ததால மக்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு பேரும் அவங்க பெற்றிருந்தாங்க. அதோடு மட்டுமல்லாம அங்க இருக்கிற யார வேணும்னாலும் பயம் இல்லாம கலாச்சு தள்ளுவாங்க. ஒரு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டானே பாக்கி இல்ல. அதே மாதிரி தான் பிக் பாஸ்லயும் இருக்கலாம் அப்படினு சொல்லி வந்தாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு வினையா மாறிட்டது. யாரோ பேசி டிஸ்கஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நாங்க வீட்ல வந்து வித்தியாசமா முடிபட்டிட்டு போனாலே எங்க வீட்ல எங்க அம்மா என்ன சொல்லுவா, கிளி கிளின்னு கிளி விழுந்திருக்கோம், அதுக்கு பிறகு மறுபடியும் போய் நாங்கள் ஒழுங்காக முடிவட்டிட்டு தான் நாங்கள் வந்திருப்போம். அதே மாதிரி தான் இந்த வீட்லையும் விசித்ரா ஒரு அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து மற்றவங்களுக்கு தன்னுடைய அறிவுரையை சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது இந்த டட்டோ குத்துறது. டட்டோ குத்துனா எந்த ஒரு வீட்லையும் யாருக்குமே பெரியவங்களுக்கு பிடிக்காது தான். தன்னுடைய கருத்தை அங்கே அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அது ஏதோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஒரு அடிப்படை கல்வி இங்க இருக்கிறவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேசிக் எஜுகேஷன் ஒரு 10th class ஒரு 12th class வரைக்கும் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் உதவும் அப்படின்றது தான் நான் சொன்னேனே தவிர வேற ஒண்ணுமே இல்லை சார். படிடா, ஒழுங்கா படிடா. அதுக்கப்புறம் தான் விளங்கிச்சு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே 8th class 10th class 12th class தான் படிச்சிருக்காங்களுங்கிறத சனிக்கிழமை எபிசோட் பார்த்தா எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. நீங்க எத்தனாவது வரை படிச்சீங்க? அடுத்து ஜோவிகா எப்படி சீசன் 3 வனிதா வந்தாங்களோ அதே மாதிரி அப்படியே இருக்கிறாங்க ஜோவிகா. ஜோவிகாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விசித்ராவால தான் அவங்க ஃபேமஸ் ஆகி இருக்கிறாங்க. வனிதா சீசன் 3 எப்படி எதுக்கெடுத்தாலும் சண்டையை வளர்த்தாங்களோ அதே மாதிரிதான் ஜோவிகாவும் விசித்ரா சொன்ன ஒரு கருத்தை ஏற்க முடியாது அப்படிங்கறத இயல்பா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தி விசித்ராவை ஒரு குற்றவாளியாவே மாத்த ட்ரை பண்ணிருந்தாங்க. இதனால ஜோவிகாவும் மக்கள் மத்தியில இந்த வாரம் ஃபேமஸா இருந்தாங்க. நான் சொன்னது என்னன்னா எல்லாரும் டாக்டர் ஆனா யார் வந்து கம்பவுண்டர் வேலை பாக்குறது, எது பெரிய ஆள் ஆகணும் இல்ல. இன்னைக்கு மூன்றாவது விஜயவர்மா. விஜயவர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாலாஜி எப்படி பிக் பாஸ்ல வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான தன்னுடைய நடத்தைகள் மூலமா ஃபைனல் வரைக்கும் வந்தாரோ அதே மாதிரி கடைசி சீசன்ல அசீம் எப்படி ஆக்ரோஷமான நடத்தைகள் மூலமா இறுதியில வந்து டைட்டில் வின் பண்ணாரோ அதே மாதிரி நாமளும் வருவோம் தான் இந்த விஜயவர்மா நினைச்சிருக்கிறாரோ தெரியல. நாலாவது மாயா. என்ன கேட்டேன் பேசிட்டு இருக்கேன். மாயாவை பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஆளை நாம பம்பு கழுத்தாலே ஃபேமஸ் ஆகலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களோ தெரியல. கூல் சுரேஷ் இயல்பாவே கொஞ்சம் கிறுக்குத்தனமா பண்ணக்கூடிய ஒருத்தர். அதை பெரிய விஷயமா ஆக்கி கூல் சுரேஷ் ஒரு குற்றவாளியா நிரூபிச்சு அது மூலமா இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்களோன்னு தெரியல. பார்க்கும்போது கடந்த வாரம் அப்படித்தான் இருந்துச்சு. இந்த வீக் இவ்வளவு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அடுத்த வீக் எப்படி போக போகுது, யாரெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்காங்க, யாருடைய முகம் வழிகால வந்திருக்கு, யார் மக்கள் மனதை கவர்ந்திருக்காங்க, யார் மக்களால் கழுவி ஊத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த கிழமை பார்க்கலாம்.